வணக்கம். இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ் பார்ட் 4 பார்க்குறோம். மூவிங் ஆவரேஜ் பார்ட் 1, 2, 3 பார்த்துட்டு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, கால் பண்ணி க்வெஸ்சின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுடைய க்வெஸ்சினுக்கான எல்லா ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்குது. முதல்ல என்ன மாதிரி க்வெஸ்சின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, எப்போ அது வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது, இது லேகிங் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து பர்சனலாக நிறையா மூவிங் ஆவரேஜஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எக்ஸாம்பிளாக 60, 18, 34 இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நான் என்ன டேர்மில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இது எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து பார்ட் 2ல வந்து ஒரு 5 days ஸ்ட்ராங் மொமெண்டம் சொல்லும், ஒரு 20 days வந்து எக்ஸ்டெண்டட் புல் பேக் சொல்லும், 50 days வந்து லாஸ்ட் புல் பேக் பற்றி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் இருக்க வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரெண்ட் என்ன மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிராஸ் ஓவரை வச்சுட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, ஒரு ஒரு ட்ரெண்டை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல க்வெஸ்சன்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கான எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில் இருக்கும் நம்புகிறோம். ஸோ வீடியோக்கு போயிடலாம். ஒரு மூவிங் ஆவரேஜ், ஒரு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து நமக்கு ஒரு பை செல் சிக்னல் கொடுக்குற இண்டிகேட்டர் கிடையாது. இது ட்ரெண்டையும் நேச்சுரல் புல்பேக்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுற டூல். ட்ரெண்டு ஓகே, அதனால் நேச்சுரல் புல்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளாக ஒரு மார்க்கெட் மேலே ட்ரேட் ஆகிட்ருக்குங்க, ஒரு அப் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கு, திடீர்னு ஒரு சில ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு 15 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எஸ்எம்ஏவோ அல்லது இஎம்ஏவோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இதில் வந்து ஒரு 20 days அப்சைடில் போயிருக்கு, ஒரு 5 days மட்டும் ட்ராப் ஆகிடுக்கு. ஸோ ஒரு மூவிங் ஆவரேஜ் இப்படி கிராஸ் ஆகிட்ருக்குங்க. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்க என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த அப்சைடில் இருக்கிற 10 நாளுடைய விலையின் ஆவரேஜ் என்ன, இந்த பக்கம் ஒரு 5 days இருக்கிற ஆவரேஜ், இது ரெண்டையுமே கூட்டிடும். இந்த மூவிங் ஆவரேஜ் கூட்டி இப்போ இது ஒரு இடத்துல பிளாட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரெடியாக இங்கே இருக்கும், இந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இது 15 நாள் விலையுடைய ஆவரேஜ் ப்ரைஸை சொல்லுது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சைன் கொடுத்தா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ராலிக்கு ட்ராவலாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை தான். ஸோ நம்ம வந்துட்டு அது வரும்பொழுது அது ஏன் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு தெரியாமல் அதுக்கிட்ட வந்தோடனே ட்ரேட் பண்ணுறோம் அப்படி கிடையாது. மொத்தம் அந்த ட்ரெண்டில் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்டில் நடந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு அது வந்து கூட்டி நமக்கு ஒரு ஆவரேஜ் சொல்லுது. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் சிக்னல் கிடைத்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ நேச்சுரலாக புல்பேக்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு அது உதவும். நம்ம ஆர்டிஃபிஷியலான்னு சொல்லக்கூடாது, பட் ஆனால் நம்ம ஒரு சில கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். நம்மளாக ஒரு கால்குலேஷன் போட்டுக்குவோம், அல்லது வந்து சம் வெப்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிற சில கால்குலேட்டர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த இடம் சப்போர்ட் எடுக்குமா, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு நம்மளாக டிஃபால்ட்டாக போடுறோம். பட் ஆனால் மூவிங் ஆவரேஜ் ரியலாக ப்ரைஸில் வந்து எவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு, அதோடைய க்ளோசஸ் ப்ரைஸ் என்ன, அந்த க்ளோசஸ் எல்லாம் ஒரு 10 நாள் இந்த விலையோட முடிவு இவ்வளோ சந்திச்சிருக்கும் போது இப்போ ஒரு ஆவரேஜ் நமக்கு சொல்லுது, இந்த ஆவரேஜ் பாயிண்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டுறது தான் மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மூவ்ஸ், இது வந்து நமக்கு அலர்ட் பண்ணும். ஒரு ஷார்ட் டேர்ம் மூவும் லாங் டேர்ம் மூவும் என்ன மார்க்கெட்டில் ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிறது, அது வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெரிய பாகமாகவே பின்னாடி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் என்னென்ன சொல்ல வருது ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சுட்டு அப்படின்னா, ட்ரெண்டு மெயினாக சொல்லுது. ஏன் ட்ரெண்டு சொல்லுதுன்னா, ட்ரெண்டுக்கு எகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது, அதனால் ட்ரெண்ட் சொல்லுது. நேச்சுரல் புல்பேக்ஸ் லெவலும் நமக்கு முன்கூட்டியே சில இடங்களை அறிகுறி காட்டுது. ரெண்டாவது
ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மூவ்ஸை பற்றி சொல்லுதுங்க. இப்போ நம்ம சிங்கிள் மூவிங் ஆவரேஜை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஆர் மல்டிப்புள் மூவிங் ஆவரேஜை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனும் இருந்தது. ஸோ சிங்கிள் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக ஒரு ப்ரைஸ் வந்து வந்துட்டுருக்கும் பொழுது அந்த ப்ரைஸ் அந்த மூவிங் ஆவரேஜை கடந்து செல்லும்போது, மேபி பிரேக் அவுட் நடக்கும் பொழுது நான் வந்து ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு மெத்தடுங்க. ஓகேங்களா, அதுவே ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்துட்டு இந்த ப்ரைஸும் பிரேக் ஆகி இந்த மூவிங் ஆவரேஜும் அப்சைட் டைரக்ஷன் காட்ட திரும்பும் பொழுது ட்ரேட் பண்ணுறங்கிறது ரெண்டாவது மெத்தட். அல்லது இந்த மூவிங் ஆவரேஜ் திரும்பிட்டு ப்ரைஸ் ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் தூரத்துக்கு. நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு மூவிங் ஆவரேஜ் நீங்கள் பிக் பண்ணுற மூவிங் ஆவரேஜ் அந்த டைம் ஃப்ரேம்க்கு கரெக்டான மூவிங் ஆவரேஜாக இருந்தால் ப்ரைஸ்க்கும் இந்த மூவிங் ஆவரேஜுக்கும் எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். எப்பயுமே வேணால் இப்படி பேரலாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ப்ரைஸ் அது ஒரு விதமாக க்ளோசஸ் ஆர் லோஸ் போயிட்டுருக்கும், இந்த மூவிங் ஆவரேஜும் அதுக்கு நியரஸ்ட்டாக ஒரு எலாபரேட் கேப்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் சொல்லும், ப்ரைஸ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ் சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டார்ட்ஸ் நடந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுறதுங்கிறது தேர்ட் மெத்தடுங்க. கிட்டத்தட்ட ஒரு சேஃப் ட்ரேட், ஒரு நல்ல உடனே மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூவ்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த தேர்டில் நல்லாவே நடக்கும். ஸோ இது மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த தேர்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட் மெத்தடுங்கிறது எல்லாருமே போகிறோம், உள்ளே போனோடனே டக்குன்னு ரிவர்ஸ் ஆனோடனே ஒன்று ஆர்டர் கட் பண்ணுவோம், திருப்பி அது மேலே போவோம். ஸோ மல்டிப்புளாக அந்த இடத்துல சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெண்டாவது மெத்தட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிலே தான், பட் ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் நமக்கு. மார்க்கெட்டும் மேலே போயிட்டு ப்ரைஸஸும் மேலே போயிட்டு அந்த மூவிங் ஆவரேஜும் அதுக்காக அந்த போகிற டைரக்ஷனுக்காக திரும்பினதுக்கப்புறம் போகிறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேஃப். பட் ஆனால் அந்த தேர்ட் மெத்தட் அப்படிங்கிறது ப்ரைஸ்க்கும் அந்த மூவிங் ஆவரேஜும் ஒரு இடப்பட்ட வேலி, அது பாட்டுக்கு ஒரு ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ மாதிரி அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், ரெண்டுக்கும் கேப். ஆனால் ரொம்ப பேரலலாக நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஏமாந்துருவீங்க, கிட்டத்தட்ட நியரஸ்ட் டு பேரலல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகும்போது ஒரு நல்ல ஸ்டெடியான கிளியரான ட்ரெண்ட் போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக ட்ரெண்டுக்குள்ளே போக முடியுமோ போயிட்டு, எவ்வளோ ஸ்பீடாக வெளியில் வர முடியுமோ வெளியில் வந்துக்கலாம். ஸோ ரெண்டாவது மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ். மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு எப்படி ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டூ மெத்தட்ஸ் ஃபார் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த மல்டிபிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு. ஒன்று ப்ரைஸ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ், ரெண்டு மூவிங் ஆவரேஜ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ். ப்ரைஸ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன, சாரி, ஒரு மூவிங் ஆவரேஜ், இப்போ ரெண்டு மூவிங் ஆவரேஜ் இப்படி கிராஸ் ஓவர் ஆகிடுச்சுங்க. ஸோ கிராஸ் ஓவர் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இந்த கிராஸ் ஓவர் ஆகி ப்ரைஸும் மேலே போயிட்டுருக்கும் பொழுது நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் ப்ரைஸ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ ப்ரைஸும் மூவிங் ஆவரேஜும் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுங்க. ரெண்டாவது மெத்தடு தான் ரொம்ப முக்கியமான மெத்தடு, மூவிங் ஆவரேஜ் வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு வெர்சஸ் மூவிங் ஆவரேஜ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம டைம் ஃப்ரேம் செலக்ட் பண்ணோம், அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எந்த ட்ரெண்டில் இருக்கோம், எந்த மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுற ட்ரெண்டில் இருக்கோம் அது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, அந்த டேபிள் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அந்த டேபிள் இதுதான். ஸோ ஒரு ட்ரெண்டு என்ன அப்படின்னு ஒரு மூவிங் ஆவரேஜ் சொல்கிற அளவுகள் என்ன, நீங்கள் எந்த மூவிங் ஆவரேஜ்னாலும் யூஸ் பண்ணுங்கள், 60, 18, 34, 33 எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ பட் அது உங்களுக்கு வேலை செஞ்சால் ஓகே. ஸோ ஒரு வெரி ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 5-13 பீரியட் தாங்க. டேஸ்னால் டேஸ்ன்னு வச்சுக்கோங்க, பீரியட்ஸ்னால் பீரியட்ஸ், கேண்டில்ஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ்னு சொல்லி சொல்லிக்கலாம். ஸோ ஒரு வெரி ஷார்ட் டேர்ம் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஷார்ட் டேர்ம்ங்கிறது இந்த 5-13 தான். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 14-25 கேண்டில்ஸ், ஒரு மைனர் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது
26 49 வரைக்கும் தான். ஸோ ஒரு இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது 50 100 ஒரு லாங் டேர்ம் அப்படிங்கிறது 100 to 200. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இப்போ அது எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 60 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஒருத்தர். அப்போ 60 அப்படிங்கும்போது 50 to 100 இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நீங்கள் இன்டர்மீடியேட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 and 200 கிராஸ் ஓவர் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது. கிடையாது, அப்படி கிடையாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மூவிங் ஆவரேஜ் இப்போ வந்து இது 200 days ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஒரு 10 days இப்படி இருக்குது, ப்ரைஸ் இங்கே இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் மேலே போகும்போது நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. இது வந்து சிங்கிள் மூவிங் ஆவரேஜோடைய கான்செப்டுக்குள்ளே வந்துடும். இது சும்மா ஜஸ்ட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ரெண்டு மல்டி மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணோம்னா எந்த மாதிரி டேர்மில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெரி ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் ஷார்ட் டேர்ம். என்ன ஷார்ட் டேர்ம்ங்கிறது, நம்ம 5 to 13 சொல்லியிருந்தோம். ஸோ இந்த டேபிளில் பாருங்கள், என்ன திருப்பி இந்த டேபிள் வந்து ரைட் பண்ணிட்டு கூட பாருங்கள். 5 to 13 வெரி ஷார்ட் டேர்ம்ங்கிறோம். இப்போ 5 to 13 யூஸ் பண்ணும்போது நம்ம 14 to 25 வரைக்கும் இருக்கிற மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல 8 யூஸ் பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு 16 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. இப்போ 8 வந்து ஷார்ட்டராக வேலை செய்யும், உங்களுக்கு ஷார்ட்டர் டேர்மாக வேலை செய்யும். ஒரு 16 லாங்கர் டேர்மாக வேலை செய்யும். இது என்ன ஷார்ட்டர் டேர்ம் லாங்கர் டேர்ம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது 16, இது 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 8 மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணால், ஒரு ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணால் மார்க்கெட் இது வரைக்கும் புல் பேக் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னல் கொடுக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து எவ்வளோ அந்த கேண்டில் போகிறதை பொறுத்து முடிவு பண்ணுவோம். அல்லது 16 கிராஸ் பண்ணும் பொழுது மார்க்கெட் கிட்டத்தட்ட திரும்பிருச்சாட்டிருக்கு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சாட்டிருக்கு. அப்போ ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் லாங் டேர்ம்னா நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்போ வெரி ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் ஷார்ட் டேர்ம் யூஸ் பண்ணும் பொழுது, நான் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்காது. இம்மிடியேட்டாக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த டூலோடைய சிக்னல் கிடைக்காது, நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது இந்த 14 to 25, மைனர் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது 25 to 49. ஸோ நெக்ஸ்ட்டு இதே தான், 25 to 49 ஒன்று பிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 50 to 100 பிக் பண்ணலாம். 50 to 100 பிக் பண்ணிங்கன்னா 100 to 200, சப்போஸ் நான் அதுக்கு மேலேயும் 250 to 300 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணிங்க, அது எல்லாமே லாங் டேர்ம் தான். அதே மாதிரி இப்போ நான் ஒரு ஷார்ட் டேர்மில் எக்ஸாம்பிளாக, இப்போ நான் ஷார்ட் டேர்மில் ஒரு 10 யூஸ் பண்ணுறேன். இப்போ லாங் டேர்மில் நான் வந்து ஷார்ட் டேர்மில் ஒரு 12 யூஸ் பண்ணுறேன், லாங் டேர்மில் வந்து நான் வந்து ஒரு 15 யூஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தான் டிஃப்ரென்ஸ். இந்த 3 இதில் நீங்கள் வந்து என்ன கிராஸ் ஓவர் பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. ஸோ ஒரு ஷார்ட்டரும் ஒரு லாங்கருக்கும் குறைஞ்சது அட்லீஸ்ட் 1:1. இப்போ நான் ஏன் 8 to 16 அப்படிங்கும்போது, ஒரு 8 அப்படியே ஒரு பேரலாக ஒரு 16 ஒரு மடங்கு அப்படியே சேர்ந்து இருக்கும் கிட்டத்தட்ட. அதுக்குன்னு கரெக்டாக ஒரு மடங்கு வரலையே, நான் 15 யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க வேணாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஆவரேஜ் தான். அதுக்குன்னு இவ்வளோ 12, 15 அப்படின்னு யூஸ் பண்ணுறது தப்பு, அப்படி யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் இருக்கணும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ஃபஸ்ட்டு ஷார்ட்டரை தாண்டிட்டு அதுக்கப்புறம் லாங்கர் போகிறதுக்கு கேப் இருக்கணும். ஸோ நம்ம பாட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா, கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துல ப்ரைஸும் போச்சு அப்படின்னா ஓகே. இப்போ நான் 8 வச்சுருக்கேன், எக்ஸாம்பிளாக 8 இப்படி வச்சுருக்கேன், 16 இப்படி வந்துட்டுருக்கு, 16 இது வந்து 8, ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த கிராஸ் ஓவர் அப்போ நடந்துச்சுன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் இதுக்கும் இதுக்கும் இருக்கிற இடைவேளை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வைங்க, பேரலலாக நடக்கும். அந்த பேரலல் செக்மெண்ட்க்கு வந்தீங்க அப்படின்னா இது நல்லாவே புரியும்.
ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்மீடியேட் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு லாங் டேர்ம் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற இந்த டிஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இதில் பிக் பண்ணுங்கள். இதில் ஒரு மூவிங் ஆவரேஜும் அதில் ஒரு மூவிங் ஆவரேஜும் எடுத்துங்க. இந்த மூவிங் ஆவரேஜ் ரெண்டையும் வச்சு ஒரு கிராஸ் ஓவர் கிடைத்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சிக்னல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இப்போ ரெண்டு கிராஸ் ஓவர்ஸ் இப்படி இருக்கும் பொழுது ப்ரைஸ் மேலே போனால், ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் ரெண்டு மூவிங் ஆவரேஜும் ஒரு லாங்கரையும் ஒரு ஷார்ட்டரையும் மூவிங் ப்ரைஸ் கடந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஓவர்ஸ் நடந்துடும். அந்த கிராஸ் ஓவர்ஸ் நடக்கும்பொழுது ப்ரைஸும் மேலே போயிட்டு ரெண்டு மூவிங் ஆவரேஜும் டெண்ட் ஆகணும். எந்த பக்கம் டைரக்ஷனுக்கு ப்ரைஸ் போகுதோ டெண்ட் ஆகும் பொழுது இது ப்ரைஸ் வெர்சஸ் எம்ஏ மூவிங் ஆவரேஜ். அல்லது நம்ம ப்ரைஸே பார்க்க வேணாங்க, ப்ரைஸ் சில டைம் வந்து கன்சாலிடேட்டில் இருக்கும், சில டைம் கிடைக்காமல் இருக்கும், ஆவரேஜ் இல்லாமல் இருந்திருக்கும். நமக்கு ஒரு லாங்கர் டேர்மை ஒரு ஷார்ட்டர் டேர்ம் வந்து கட் பண்ணும், கட் பண்ணி இந்த லாங்கர் டேர்மும் லைட்டாக அதுக்கு திரும்பணும். திரும்பும் பொழுது நம்ம ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் இஸ் கிராஸ் எபோ தி லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் அப் ட்ரெண்ட். அதான் சொல்கிறோம், ஒரு லாங் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் இப்படி இருக்குது, இப்போ வந்துட்டு இருக்கும்போது ஷார்ட் டேர்ம் வந்து இந்த பக்கம் இதுக்கு ரிலேட்டடாக அப்படி வந்துட்டு இருக்கும். வந்து இந்த மூவிங் ஆவரேஜை பிரேக் மேலே போய் ஒரு கிராஸ் எபோவ் நடந்ததுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலே போகும்பொழுது ப்ரைஸும் அது கூட ட்ராவல் ஆனால் டபுள். இது கண்டிப்பாக நடந்திருக்கணும். இந்த கண்டிப்பாக இது ரெண்டும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகிடுதுங்க. அதே வந்து ஒரு லாங் டேர்ம் இருக்கும் பொழுது ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து பிரேக் ஆகும் பொழுது அந்த இடத்துல கீழே கிராஸ் ஆகும் பொழுது ஒரு செல் ட்ரெண்ட். ஸோ ப்ரைஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ரெண்டு மூவிங் ஆவரேஜும் கிராஸ் ஆனால் இன்னும் மல்டிபிள் கான்டாக்ட்ஸ் தான் அந்த இடத்துல கிடைக்குது. ஸோ ப்ரைஸ் மட்டும் நான் பார்க்கட்டுமா, மூவிங் ஆவரேஜ் மட்டும் நான் பார்க்கட்டுமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான ட்ரெண்டுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மேக்ஸிமம் பை அட் டிப். எக்ஸாம்பிளாக இதெல்லாம் கிராஸ் ஓவர் நடக்கும்போது ஒரு ப்ரைஸ் வந்து டாப்பரில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரெண்டு கிராஸ் ஓவர் நடக்கும்போது ப்ரைஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் போய் பை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கேட்காதீங்க. காரணம் இது ரைஸ். ஸோ ஒரு புல் பேக் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த புல் பேக் இந்த மூவிங் ஆவரேஜ் எது கூடையாவது அல்லது இன்பிட்வீனில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கொடுக்கும். அந்த சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி அந்த சப்போர்ட்லேருந்து ட்ரேட் உங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற எக்ஸிட் பாயிண்ட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இது ஒருவேளை நமக்கு சப்போர்ட் ப்ராப்பராக எடுக்க தெரியாமல் நம்ம ஒரு பை பண்ணி அந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சு திருப்பி ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும்போது திருப்பி என்ட்ரிக்குள்ளே போகலாம் அதே இடத்துல. ஆனால் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும்போது தான் நீங்கள் மல்டிப்புள் என்ட்ரிஸ்குள்ளே போக முடியும். இல்லை நான் வந்து அங்கே பை பண்ணிட்டேன், சரி இங்கே வந்து சப்போர்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு இந்த ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா மேபி இந்த கிராஸ் ஓவர் ஒரு ஃபெயிலியர் கிராஸ் ஓவராக கூட நடக்கலாம். அப்போ நீங்கள் ஹெவியான லாஸை சந்திக்க நேரிடும். ஸோ சேஃப் ட்ரேட் பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் புல் பேக்ஸில் மல்டிப்புள் கான்டாக்ட்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மூவிங் ஆவரேஜ் பார்ட் 4 முடிஞ்சது. மூவிங் ஆவரேஜ் பற்றியான கோர்ஸ் இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு கோர்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணலாம், அல்லது எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொல்ல தயாராக இருக்கிறோம். தேங்க்யூ.